யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். கவலையும் பயமும் எனக்கு பகைவர். நான் இப்பகைவரை வென்று தீர்த்தேன். அதனால் மரணத்தை வென்றேன். யாருக்கும் அஞ்சோம், எதற்கு அஞ்சோம், எங்கு அஞ்சோம், எப்போது அஞ்சோம்? அச்சம் தவிர ஆளுமை கொள். தர்மத்தாலும் கருணையாலும் பெறப்படும் வெற்றியே நிலை பெற்று நிற்கும். அதர்மத்தை தர்மத்தாலும் தீமையை நன்மையாலும் தான் வெல்ல முடியும். எண்ணியை முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இரக்கம் உண்டு, எந்த துன்பத்துக்கும் ஒரு இறுதி உண்டு, எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு. இவ்வுலக வாழ்க்கையில் சம்பாதித்து கொள்ள வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமை. எவனையும் வெற்று காகிதம் என எண்ணாதே, ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான். ஒளியற்ற பொருள் சகத்திலே இல்லை, இருள் என்பது குறைந்த ஒளி. மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய ஒரு கடலுக்கு சமமானது. துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள், அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும். வாழ்க்கையில் எப்போதும் சமாதானத்தையும் சகிப்புத்தன்மையும் நமது லட்சியமாக கொள்ள வேண்டும். துன்பம் நெருங்கி வந்தபோதும் சோர்ந்து விடலாகாது. உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும். உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது. காயங்கள் குணமாக காலம் காத்திரு, கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு. எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அச்சமில்லாது துணிவுடன் செய்யுங்கள். வீரமும் மானமும் எங்களின் உடைமை, வீழ்த்திட நினைப்பது எதிரியின் மடைமை.